ஹலோ கைஸ், உலகத்தில் மர்மங்கள் நிறைந்த பிளேஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒரு பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் தாட்ஸ் ஆஃப் மூவிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா, இந்தியா மியான்மர் எல்லையில் இருக்கிற ஒரு ஏரி. இந்த ஏரிக்குள்ளே போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லை. அதனால் இந்த ஏரிக்கு திரும்பி வர முடியாத ஏரின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது த லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த ஏரியை இந்தியாவோட பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியோட உண்மையான பேர் வந்து நவாங்கெங். இந்த ஏரிக்கு மேலே செகண்ட் வேர்ல்டு வரப்போ ஒரு ஃப்ளைட் பறந்து போகுது. அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற பைலட் இது தரைன்னு நினச்சிட்டு அந்த ஏரி மேலே லேண்ட் பண்ண முடிவு செஞ்சு லேண்டும் பண்ணிடுறாரு. லேண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஏரின்னு. அந்த ஏரிக்குள்ளே அந்த ஃப்ளைட்டும் அந்த பைலட் ரெண்டு பேருமே உள்ளே மூழ்கிட்டாங்க. இது வரைக்குமே அந்த ஃப்ளைட்டை பற்றியும் அந்த விமானியை பற்றியும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ஏரிக்குள்ளே யாருமே போய் பார்க்கலன்ட்டு. அதில் தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. இந்த ஏரிக்குள்ளே போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லை. அதனால தான் இந்த ஏரிக்கு த லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படிங்கிற பேரே இருக்குது. இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்ன நிகழ்வுனா, ஜப்பான் இராணுவ வீரர்கள் போர் முடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி போகிறப்போ இந்த ஏரியை தான் கிராஸ் பண்ணி போகணும். அப்படி கிராஸ் பண்ணி போகிறப்போ ஒரு கரையில் ஏறினவங்க மறுக்கரை ரீச்சே பண்ணலையாமா, அவங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஏரியை வந்து இந்தியாவோட பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரிக்குள்ளே போனவங்களை திரும்பி வர முடியாததுக்கான காரணமாக அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு முறை இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மீனை பிடிக்கிறாரு. அந்த பிடிச்ச மீனை வச்சு அந்த ஊருக்கே விருந்தும் கொடுக்குறாரு. அப்படி விருந்து கொடுக்குறப்போ அவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாட்டியும் பேத்தி அவங்க ரெண்டு பேர்த்த மட்டுமே அழைக்காமல் விட்டுறாரு. அதை பார்த்துட்டு அந்த பாட்டியும் பேத்தியும் போய் அந்த அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் எங்களை மட்டும் அழைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் வந்து அவமானப்படுத்திடுறாங்க அந்த பாட்டியும் பேத்தியும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த பாட்டியும் பேத்தியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியில் போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி தற்கொலை பண்ண அடுத்த நாளே அந்த ஏரி அந்த ஊரையே மூழ்கடிச்சிருது. அதனால அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களுமே செத்தும் போயிடுறாங்க. இதுவும் ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அந்த ஏரிக்குள்ளே யார் போனாலும் திரும்பி வர முடியாததுக்கான ரீசனாக இந்த ரீசனும் சொல்கிறாங்க. பல சயின்டிஸ்ட் இந்த ஏரியில் ஏன் மக்கள் காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறையா முயற்சிகள் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பண்ணி பார்த்தியுமே அதுக்கான ரீசனை கரெக்டாக அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த ஏரி வந்து ஒரு மர்மம் நிறைந்த ஏரியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பேசணுமோ அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.